ஒன்றாம் வகுப்பு தமிழ் பாடம். இதுவரை பாடம் ஒன்றிலிருந்து ஆறு நன்கு அறிந்துவிட்டோம். இன்று நாம் காண இருப்பது பாடம் ஏழு, சான்றோர் மொழி. பாடம் ஏழு, சான்றோர் மொழி. சான்றோர் மொழினா பெரியவங்களுடைய வார்த்தைன்னு சொல்லலாம், படித்தவங்களுடைய வார்த்தைன்னு சொல்லலாம், சரிங்களா? இது இனியவை நாற்பது. இது இனியவை நாற்பதில் வந்து 40 பாடல் இருக்குது. அதில் ஒரு பாடல் தான் நமக்கு இப்போது வந்திருக்கு. இதனுடைய ஆசிரியர் யாருன்னா பூத சேத்தனர், சரிங்களா? பூத சேத்தனர். இனியவை நாற்பதுனா என்னன்னா, வாழ்க்கைக்கு நன்மை தரும் இனிய கருத்துக்களை கூறுவது. நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்னது நன்மையை தரும் இனிய கருத்துக்களை கூறுவது தான் இனியவை நாற்பது. வாங்க பாடலுக்கு செல்வோம். கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே. கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே அப்படின்னா என்னென்னா, கற்றவர்கள் முன் தாம் கற்ற கல்வியை கூறுதல் இனிமையானது, சரிங்களா? படிச்சிருக்காங்களே அவங்க முன்னாடி நம்மளுடைய படித்த கல்வியை கூறுது ரொம்ப இனிமையானது. அதுதான் கற்றவர்கள் முன் தான் கற்ற கல்வியை கூறுதல் இனிதானது. அடுத்து மிக்காரை சேர்த்தல், மிக்காரை சேர்த்தல் மிகமான முன்னினிதே அப்படின்னா என்னன்னா, அறிவில் மேம்பட்டவர்களுடன், மிக்காரைனா என்னது அறிவில் மேம்பட்டவர்களுடன் சேர்தல், சேர்ந்திருப்பது மிகமான மிகவும் முன்னினிதே இனிமையானது, சரிங்களா? அறிவில் மேம்பட்டவர்களுடன் சேர்ந்திருப்பது மிகவும் இனிமையானது. அடுத்து எழுத்துணை யாயினும் அப்படின்னா என்ன, எள்ளுன்னா தெரியும்ல, வீட்டில் சமையலுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்களே அந்த எள்ளு, எப்படி ரொம்ப பெருசாக இருக்குமா? இல்லை, ரொம்ப குட்டியாக தானே இருக்கும். அதுதான் எழுத்துணை யாயினும் இரவாது அப்படின்னா என்னது, இரவாதுனா என்ன, அடுத்தவங்கக்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணுறது கேட்கக்கூடாது. தான் ஈதல், அடுத்தவங்கக்கிட்ட கேட்கக்கூடாது. ஆனால் என்ன பண்ணலாம், தான் ஈதல் நம்ம பிறருக்கு என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். எத்துணையும் எத்துணையும் அற்ற இனிது அப்படின்னா என்னது, எல் அளவு சிறிதாயினோம் தான் பிறரிடம் கேட்டு பெறாமல். எல்லளவு கூட அடுத்தவங்கக்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, நம்ம கையிருந்த கூடாது, கேட்கக்கூடாது, சரியா? பிறருக்கு கொடுத்தல் எல்லாவற்றையும் விட இனிமையானது ஆகும். நம்ம அடுத்தவங்கக்கிட்ட கேட்காம நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது என்னது எல்லா செயலை விட ரொம்ப இனிதானதுன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இது ஒரு மனப்பட பகுதி, இது தேர்வுக்கு வரும், சரிங்களா? பார்ப்போம். மிஸ்ஸுடைய நீங்களும் என்ன பண்ண படிக்க ஆரம்பிக்கணும், புக்கில் கை வைங்க. கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, மிக்காரை சேர்த்தல் மிகமான முன்னினிதே, எழுதுணை யாயினும் இரவாது தானீதல், எத்துணையும் அற்ற இனிது, எத்துணையும் அற்ற இனிது. வாங்க இந்த பாடலுடைய பொருள் என்னன்னு பார்ப்போம். பாடலுடைய பொருள், கற்றவர்களின் முன் தான் கற்ற கல்வியை கூறுதல் இனிமையானது அப்படின்னா என்னென்னா, ஒருத்தவங்க படிச்சிருக்காங்க, அவங்க கூட நீயும் படிச்சிருக்கனா, நீ அவங்களோட பேசுகிறப்போ அது கொஞ்சம் ஈஸியாக அவங்களும் புரிஞ்சுப்பாங்க, நீயும் புரிஞ்சுப்ப, அப்படி தானே? அதே படிக்காதவங்களோட நீ பேசுகிறனா நீ என்ன சொல்ல வரன்றதை அவங்களால புரிஞ்சிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சிக்க முடியாது. அதே மாதிரி அறிவில் மேம்பட்டவர்களுடன் சேர்ந்திருப்பது மிகவும் இனிமையானது. கொஞ்சம் அறிவில் மேம்பட்டவர்களோட நம்ம பழகி இருந்தால் அது ரொம்ப நமக்கு இனிமையாக இருக்கும்ன்றாங்க. எல் அளவும் சிறிதாயினோம் தான் பிறரிடம் கேட்டு பெறாமல். எள்ளுனா தெரியும் ரொம்ப குட்டியாக இருக்கும், அது சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பயன்படுத்துவாங்கல்ல, அந்த அளவு கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, பிறரிடம் கேட்டு பெறாமல், அடுத்தவங்ககிட்ட நம்ம என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. பிறருக்கு கொடுத்தல்
எல்லாவற்றையும் விட இனிமையானது ஆகும். நீ எல்லளவுக்கு கூட அடுத்தவங்க கிட்ட என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. ஆனால் நீ அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணலாம், கொடுத்து உதவலாம். அந்த கொடுத்து உதவுறது தான் ரொம்ப இனிமையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போது இந்த ரெண்டு முதல் இருக்கிற ரெண்டு வரி ரெண்டு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, படித்தவங்க முன்னாடி எப்படி பேசணுமோ அப்படியும் பேசணும், அவங்களோட பழகணுன்றாங்க. அடுத்து என்னென்னா, ஒரு எல் அளவு கூட நீங்கள் அடுத்தவங்ககிட்ட என்ன பண்ணக்கூடாது, எதுவுமே வாங்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணும், பிறருக்கு என்ன பண்ணும், கொடுத்து உதவணுன்றாங்க. சரிங்களா, அடுத்து பார்ப்போம். மிக்கார், மிக்கார்னா என்ன வரும், அறிவில் மேம்பட்டவர். மிக்கார் என்ன வரும், அறிவில் மிக்கார், அறிவில் மேம்பட்டவர். எல் துணை, எல் அளவு. எத்துணையும், எல்லாவற்றிலும். மாண்பு, பெருமை. ஓகே, இதெல்லாம் நீங்கள் நல்லா படிச்சுட்டு வரணும், எக்ஸாமில் கேட்பேன். நூலை பற்றி, இந்நூல் மதுரை தமிழாசிரியர் மக்கானர் பூதச்சேந்தனரால் எழுதப்பட்டது. இனியவை நாற்பதுடைய ஆசிரியரார் பூதச்சேத்தனர். வாழ்க்கைக்கு நன்மை தரும் இனிய கருத்துக்களை கூறுவது. நம்மளுடைய வாழ்க்கைக்கு நன்மை தரும் இனிய கருத்துக்களை கூறும் நூல் எது, இனியவை நாற்பது. நாற்பது பாடல்களை கொண்டது. எத்தனை பாடல், நாற்பது பாடல். எனவே இனியவை நாற்பது என்று அழைக்கப்பட்டன. ஏன் இனியவை நாற்பதுன்னு அழைக்கப்பட்டாங்க, நாற்பது பாடல் இருக்குது, நம்ம வாழ்க்கைக்கு நன்மை தரும் இனிய கருத்துக்களை கூறுவதால் இனியவை நாற்பது. உரைத்தல் அப்படின்னா என்ன வரும், சொல்லுதல். உரைத்தல்னா சொல்லுதல். ஈதல் என்ற சொல் குறிக்கும் பொருள் ஈதல். அப்படின்னா என்னது, கொடுத்தல், கொடுக்கணும் அடுத்தவங்களுக்கு கொடுத்தல். ஓகே, மிக்காரை அப்படின்னா என்ன என்ற சொல்லின் எதிர்ச்சொல். மிக்காரைனா என்னது, அறிவாளி. அப்போ இங்கே என்ன வரும், அறிவில்லாதார். சரி, இதுக்கு எதிர்ச்சொல் என்னென்னா அறிவில்லாதார். அடுத்து இரவாது என்ற சொல் பிறரு குறிக்கும் சொல். இரவாது என்ற சொல் குறிக்கும் பொருள் என்னது, பிறரிடம் கேட்டு பெறாது, யார்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, எதுவுமே வாங்க கூடாதுன்றாங்க. அடுத்து சேர்த்தல் என்ற சொல் குறிக்கும் பொருள் இணைத்தல். இணைத்தல் இங்கே பாருங்க, பொருள் பட எழுதி படித்து பழகுக. இங்கே கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு எழுதிட்டாங்க, அது பொருளாக இருக்காது. ஸோ நம்ம இப்போது அழகாக எழுத போகிறோம். என்ன எழுத போகிறோம்னா, எனக்கு ஃபஸ்ட் என்ன எழுதணும், ஃபஸ்ட்டு கோட்டில் எனக்கு, இங்கே எனக்கு. இனிப்பு இங்கே என்ன வரும், இனிப்பு. பிடிக்கும் இங்கே பிடிக்கும். சரிங்களா, அடுத்து உழைப்பு. அப்போ இங்கே என்ன எழுதணும், உழைப்பு. உயர்வு தரும் இங்கே என்ன எழுதணும், தரும். ஓகேங்களா, அடுத்து மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். ஓகேங்களா, மழை இதில் என்ன எழுதணும், மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். நீங்கள் அழகாக எழுதணும். சரிங்களா, அடுத்து சுத்தம் என்ன வரும், சுத்தம். சுகம் சுகம் தரும் இங்கே என்ன எழுதணும், சுத்தம் சுகம் தரும். சரிங்களா, அடுத்து இனிய இங்கே என்ன எழுதணும், இனிய. தமிழில் பேசுங்கள் இங்கே என்ன எழுதணும், பேசுங்கள். அடுத்து இந்த பாடல் வந்து உங்களுக்கு மனப்பாட பகுதியாக இருக்கும். சரிங்களா, எக்ஸாம்க்கு நான் தேர்வுக்கு கேட்பேன், அதனால இந்த நாலு லைன். பாடம் ஏழு, சான்றோர் மொழி. புதிய சொற்கள், கல்வி. எல் துணை, இனிது. உரைத்தல், இரவாது. கா இல் வி கல்வி. எல் துணை, ஏ இல் துணை. எல் துணை, இனிது. இ நீ து இனிது. உரைத்தல், உ ரை இத் த இல் உரைத்தல். இரவாது, இ ர வா து இரவாது.
இனியவை 40 என்னும் பாடலின் ஆசிரியர் யார்? விடை: இனியவை 40 என்னும் பாடலின் ஆசிரியர் பூதச்சேந்தனர். வினா 2: எல்லாவற்றையை விட இனிமையானது எது? பிறருக்கு கொடுத்தல் எல்லாவற்றையை விட இனிமையானது ஆகும். பிறருக்கு கொடுத்தல் எல்லாவற்றையை விட இனிமையானது ஆகும்.